அரசை பஸ் கட்டணத்தை உடனடியாக குறைக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய கோரிக்கைகளையும் சேர்த்து 23 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய முக்கிய கோரிக்கையாகும். சிறுபான்மை மக்களுக்கு, அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கான பயணத்திற்கு 500 கோடி ரூபாயை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இந்த ரத்து செய்யும் நடவடிக்கையை உடனடியாக நீக்கி ஏழை மக்கள், ஏழை முஸ்லிம் மக்கள் புனித பயணம் மேற்கொள்ள உதவ வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்செங்கோடு, குமாரபாளையம், ராசிபுரத்துடைய சாலைகள் மிகவும் பழுதடைந்துள்ளன. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இந்த சாலைகளை எதையும் சீர் செய்யாமல் இந்த தமிழக அரசு மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. அதையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கையை வாயிலாக தெரிவித்துள்ளோம். தமிழகத்துடைய விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த விவசாய கடனை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய பொருளாதாரத்தை இன்று சுரண்டுகின்ற 1 நம்பர் லாட்டரி இன்று நாமக்கல் மாவட்டத்திலே எந்த வீதிகள் என்றாலும் லாட்டரியோட விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த லாட்டரி விற்பனை தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பல்வேறு முறை மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டுள்ளோம், கோரிக்கை வைத்தோம். அவர்கள் இதுவரை நிறைவேற்றவில்லை. ஆகையால் அந்த 1 நம்பர் லாட்டரியை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொண்டுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் நாமக்கல் மாவட்டத்திலே மது விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த சந்திலே பார்த்தாலும் சந்து கடைகளை வைத்துக் கொண்டு அரசுடைய வருவாயை குறைகின்ற அளவிலே கள்ளச்சாராய வியாபாரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக இந்த தமிழக அரசு தடை செய்ய வேண்டும், அதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அது மட்டுமல்லாமல் ஏழை மாணவர்கள் படிக்கின்ற வகையிலே நவோதயாக பள்ளிகளை உடனடியாக தமிழகத்தில் திறப்பதற்கு மாநில அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம்.